வணக்கம். டிடிடிவியின் மனத்தியாள செய்திகள். யாழ் மக்களுடன் பணியாற்றுவது தமக்கு பெருமையாக உள்ளது என யாழ் இந்திய துணை தூதரகத்தின் துணை தூதுவர் ஆவணா நடராஜன் தெரிவித்துள்ளார். இந்திய புலமைப்பரசில் உதவி திட்டத்தின் கீழ் இந்தியாவில் பயிற்சி நெறியை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு நேற்று முன்தினம் யாழில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கூறியவாறு தெரிவித்தார். நான் எத்தனை நாடுகளில் ஊர்களில் பணிபுரிந்தாலும் யாழில் பணிபுரிவது என்பது ஒருபடி மேலானது எனவும், இங்கு உறவுகள் சொந்தங்களுடன் பணிபுரிவது பெருமையாக உள்ளது எனவும் தெரிவித்தார். குறித்த இந்தியாவின் புலமைப்பரிசில் திட்டத்திற்கு கடந்த 2012 முதல் வட மாகாணத்திலிருந்து கணிசமான தொகையினரை அனுப்ப தொடங்கினோம். எதிர்வரும் வருடங்களில் அதிகமானவர்களை அனுப்ப தீர்மானித்துள்ளோம். வடமாகாணத்தில் எத்தனை விண்ணப்பங்கள் அனுப்பினாலும் அதனை ஏற்று அவர்களை அனுப்பி வைப்பது எமது குறிக்கோள் எனவும் தெரிவித்தார். மேலும் இந்திய கலாச்சார உறவுகளுக்கான பேரவை இந்தியாவில் முக்கியமான நிறுவனமாகும் என தெரிவித்த அவர், இந்நிறுவனம் நடனம், ஓவியம் மற்றும் பிற கலைகளுக்கு புலமைப்பரசில் கொடுக்கின்றமையால் இதற்கும் மாணவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என தனது ஆர்வத்தை தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் காலங்களில் நாட்டில் நடைபெறும் எந்த ஒரு தேர்தலுக்காகவும் பிரச்சார நோக்கில் தேசிய கீதம் அல்லது தேசிய கொடியை பயன்படுத்த அனுமதிக்கப்படாது என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கட்சிகளை, வேட்பாளர்களை அல்லது குழுக்களை பிரச்சாரம் செய்யும் நோக்கில் இவ்வாறு கொடி, கீதம் மற்றும் வரலாற்று சின்னங்களை பயன்படுத்த முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாகாண பிரதேச கொடிகள், மதக்கொடிகள், மதத்தலைவர்களின் அல்லது புனிதர்களின் பட்டங்கள் போன்றனவும் தேர்தல் விளம்பரங்களில் உள்ளடக்க அனுமதிக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊடக நிறுவனங்கள் வாக்குரிமையை ஓர் அடிப்படை உரிமையாக கருத்திற்கொண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பானது அரசியல் கட்சிகள் மற்றும் ஊடக நிறுவனங்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக எழுத்து மூலம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொலிஸ் சேவையில் காணப்படும் 3276 பதவிகளுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாக பொலிஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. இதன்படி பொலிஸ் பரிசோதகர்கள் 521 பேரும், பெண் பொலிஸ் பரிசோதகர்கள் 52 பேரும், பொலிஸ் உத்தியோகத்தர்கள் 1861 பேரும், பெண் பொலிஸ் உத்தியோகத்தர்கள் 567 பேரும், பொலிஸ் சாரதி உத்தியோகத்தர்கள் 275 பேரும் புதிதாக சேர்த்துக் கொள்ளப்பட உள்ளனர். மேற்படி பதவிகளுக்கே விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் டிடிடிவியின் இந்த மனத்தியாள செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.